வெல்கம் டு சிட்டு சமையல் வித் நிகிதா. இன்னைக்கு நம்ம சிட்டு சமையல் வித் நிகிதால ஒயிட் குருமா தான் செய்ய போறோம். உன்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு வரும். இப்போ குருமாக்கு வேணுங்கிறதெல்லாம் நம்ம ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். நான் ஒரு கப் தேங்காய் எடுத்திருக்கேன், ஒரு பட்டை, ஒரு கிராம்பு, ஒரு ஏலக்காய், அஞ்சாறு முந்திரி, சீரகம் கால் டீஸ்பூன், சோம்பு கால் டீஸ்பூன், ஒரு துண்டு இஞ்சி, மூணு பூண்டு, ரெண்டு பச்சை மிளகாய், நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க, ஒரு ஸ்பூன் பொட்டுக்கடலை. இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம தண்ணி விட்டு நல்லா அரைச்செடுத்துக்கலாம். இப்போ மிக்சியில் நல்லா அரைச்சாச்சு பாருங்கள். இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க நல்லா நைஸாக. ஒரு குக்கர் வச்சுருக்கேன், எண்ணெய் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் ஒரு பிரியாணி இலை, சின்ன பட்டை ஒன்று, கிராம்பு ஒன்று, ஏலக்காய் ஒன்று, எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். பெரிய வெங்காயம் ரெண்டு வெங்காயத்தை குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், இதே நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். நல்லா வணக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வணங்கிட்டோம், வெங்காயம் நல்லா பொன்னிறமாக ஆயிடுச்சு. இப்போ நம்ம காயெல்லாம் சேர்த்துக்கலாம். நாலு கேரட், கொஞ்சமாக பீன்ஸ், ஒரு உருளைக்கிழங்கு, நீங்கள் பட்டாணி வேணாலும் சேர்த்துக்கலாம், நான் கொஞ்சம் காலிஃப்ளவரும் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வணக்கி வச்சுக்கோங்க. உப்பு சேர்த்துக்கோங்க வேகிறதுக்கு. குருமாக்கு நம்ம அரைச்சி வச்சுருக்கையும் இல்லை சேர்த்துக்கலாம். மிக்சியில் கொஞ்சம் தண்ணி விட்டு கலந்து ஊற்றிக்கிறேன். தண்ணி அளவாக ஊற்றிக்கோங்க. குக்கரில் வைக்கிறதுனால தண்ணி எச்சா போனால் டேஸ்ட்டு இருக்காது, தண்ணி வந்து காயெல்லாம் முங்குற அளவுக்கு இருக்கட்டும். எல்லாத்தையும் கலந்து விட்டாச்சுங்க. குக்கரில் மூடி போட்டு ஒரு மூணு விசில் விட்டு எடுத்துக்கலாம். உப்பு கொஞ்சம் பற்றலை, அதனால் மறுபடியும் நான் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். ஸோ மூணு விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ மூணு விசில் விட்டு எடுத்தாச்சு. கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. நம்மளோட ஒயிட் குருமா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது வந்து சப்பாத்தி பரோட்டாக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும், ஆப்பத்துக்கும் இது வந்து நல்லாயிருக்கும். நல்லா கலந்து விட்டுக்கிறேன். நம்ம சூப்பரான செம்ம கம கமான மணம் இருக்குங்க. சூப்பரான ஒயிட் குருமா ரெடி ஆயிடுச்சு. எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து ரொம்ப ஈஸி, ரொம்ப சிம்பிள். என்னோடய ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சிட்டு சமையல் வித் நிகிதாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.